நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை அருகே காரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் பெண்கள் குளியலறை அருகே நீண்ட நேரம் ஒருவர் நின்று கொண்டிருந்ததை பார்த்த பெண்கள் விடுதி மேலாளரிடம் புகார் அளித்தனர். அந்த நபரை அழைத்து விசாரித்த போது விடுதியில் சமையல் மாஸ்டராக பணிபுரியதாகவும் பெயர் வெங்கட பிரசாத் என்றும் கூறியுள்ளான். அவன் மீது சந்தேகம் கொண்ட விடுதி மேலாளர் அருகிலிருந்த காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். சமையல் மாஸ்டரை அழைத்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அவன் இந்த விடுதியில் 3 மாதங்களாக பணிபுரிந்து வருவதாகவும் 1 மாத காலத்திற்கு மேலாக விடுதியில் குளிக்கும் பெண்களை மறைந்திருந்து வீடியோ எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில்தான் அவன் மீது வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் சிறையிலும் அடைத்துள்ளனர். அவிடம் இருந்த செல்போனை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை கேட்டு விடுதி பெண்கள் பெரும் அதிர்ச்சியுள்ளாகியுள்ளனர். விசாரணையில் ஒருமுறை எதேச்சியாக அந்த பக்கம் வந்ததாகவும் அப்போது பெண்கள் குளிப்பதை பார்த்து விட்டதாகவும் அன்று முதல் எனக்கு பிடித்த பெண்கள் குளிக்கச் செல்லும் போதெல்லாம் அந்த பக்கம் சென்று வீடியோ எடுத்து ரசித்ததாகவும் கூறி அதிர வைத்துள்ளான்.